ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கிராமத்து தமிழ் பொண்ணு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மகிக்குட்டிக்கு வந்து மொட்டை அடித்து காது குத்துறாங்க. அதை பற்றின விலாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து கோவிலுக்கு போனது, அழைப்பு சொல்ல போனது, அதுக்கப்புறம் வந்துட்டு மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன பண்ணணும், காது குத்துறப்போ வந்து என்னென்ன நடந்துச்சு, அந்த மாதிரி வந்து இந்த விலாகில் பார்க்க போகிறோம். ஒரு வாரத்தோட விலாக் வந்து இதில் வந்து கொஞ்சம் கிளிப்போட அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். ஸோ வாங்க, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நாங்கள் அழைப்பு சொல்கிறக்காக போயிட்டுருக்கோங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த கரட்டில் வந்துட்டு அந்த மேகம் வந்து அப்படியே அந்த மலையை வந்து முட்டிட்டு போயிட்டு இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. அதை வந்துட்டு சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். அடுத்து வீடு கிளீனிங் ஒர்க்கெலாம் வந்துட்டு எப்படி முடித்தோம் அப்படின்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஒவ்வொரு ரூமாக வந்துட்டு க்ளீன் பண்ணி எல்லாம் வந்து ஃபுல்லாக தொடச்சி வச்சுட்டோம். கடைசியாக வந்துட்டு இந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ் அப்போ தொடச்சது தான், இருந்தாலும் மறுபடியும் வந்து கொஞ்சம் டஸ்ட் அது வந்துருச்சு. அதனால் ஃப்ரிட்ஜெல்லாம் வந்துட்டு அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து கழுவி வச்சாச்சு. டைனிங் டேபிள் எல்லாமே வந்து இப்போ படி கொஞ்சம் நல்லா க்ளீனாக தொடச்சி விட்டுட்டு, ஷோகேஸ்க்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி தொடச்செல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் இருக்கிறத வந்துட்டு அந்த ட்ரேலாம் எடுத்து கழுவி நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு, வெயில நல்லா காஞ்சதுக்கப்புறமா எடுத்து கொண்டு போய் உள்ளே செட் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்த ரூம்லாம் வந்து ஒற்றை அடித்து முடித்தோடனே வந்து ஒருக்க வந்து தொடச்சி விட்டோம். இப்போ வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து கழுவி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி எல்லாம் கழுவிட்டுருக்கேன். இப்போ வீடெலாம் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. அடுத்ததான் வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து குலதெய்வ கோயில் போயிட்டுருக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பேன். அது வந்து அழைப்பு சொல்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா ஷாப்பிங் அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் வந்துட்டு நான் நிறைய வீடியோ எடுக்கலை. மகிக்குட்டிக்கு வந்து காது குத்துறக்காக தோடு வாங்க போனது, ட்ரெஸ் எடுக்க போனது, அதெல்லாம் வந்துட்டு நான் எடுக்கலைங்க. ஏன்னா அப்போ வந்துட்டு மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுங்க. அதனால் வந்துட்டு நாங்கள் போகிறது டக்குன்னு எடுத்துகிட்டு வர்றது இந்த மாதிரியே வந்து போயிட்டு இருந்துச்சு. அதனால் வந்துட்டு வீடியோ வந்து எதுவுமே எடுக்கலை. நான் தோடு வாங்கினது, ட்ரெஸ் எடுத்தது, இந்த மாதிரி எதுவும். இப்போ வந்து நாங்கள் குலதெய்வ கோயில் வந்து வந்துட்டோங்க. இங்கே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கெடா வெட்டுறதுக்காக கெடா காணிக்க போட்டுட்டு தீத்தந்த நீர் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறக்காக தான் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்தோம். நம்ம கோவிலே கெடா வெட்டுறோம் அப்படின்னா இங்கேயே வந்து எல்லாம் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து வீட்டில் வெட்டுறோம் அப்படிங்கிறனால தீத்தந்த நீர் வாங்கிட்டு போய் அந்த தீத்தத்தை தெளிச்சா மட்டும்தான் வந்து கெடாய் வந்து துளுக்கும். அதுக்காக வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். இப்போ வந்து கோவிலை சுற்றி வந்துடலாங்க. கோவிலை சுற்றி இருக்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து நம்ம உள்ளே போயிடலாம். எங்க கும்பிடு, கும்பிடு, இப்போ சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் போகலன்னு சொல்லி போந்துட்டாங்க. அதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா மகிக்குட்டி அங்கே வந்து குதிரை இருக்கு இல்லையா, அந்த குதிரைக்கிட்ட வந்து மேலே ஏற்றி விட சொல்லி அங்கே ஓடிட்டான். அது என்ன, போலவா அப்பா அப்பா தூக்கி போது போது வா தங்க. ஆ
இங்கே வா, இங்கே வா. வரலையா? வரைய வரலையா? வா, நான் இறக்கி விட்றேன். அப்படி வாங்கோ மகி. வரலையா? வரலையா? வா, அம்மாக்கு நிறைக்கிற வாடியே. இங்கே வரலினா நீ இங்கே இருந்து நாங்கள் போயிட்டு வரோம். ஒரு வழியாக மகி குட்டியை வந்து குதிரைக்கட்டிருந்து கூட்டிகிட்டு வந்து இப்போ மறுபடியும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்துச்சுங்க. வந்து உட்காந்ததுக்கப்புறம் வந்து நல்லா சுற்றி சுற்றி ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டான். எங்கே மயிலுக்கு என்ன சாமி? மயிலுக்கு என்ன? மயிலுக்கு என்ன இங்கிலீஷில்? அடி இழுக்க முடியல. வா, இப்போ நல்லா சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சுங்க. இந்த தீர்த்தம் தண்ணி இருந்தால் தான் வந்துட்டு கடையே வந்து துளுக்குவோம். அதனால் அதை வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த கடை தான் வந்துட்டு நாங்கள் வெட்ட போகிறோம். அதாவது அம்மா அப்பா அவங்க வந்து வளர்த்து கொடுப்பாங்க. மைக்குட்டிக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்காக அவங்க வந்து வளர்த்தி கொடுக்குற கடை தான் இது. இன்னொன்று வந்துட்டு நாங்கள் வாங்கி வெட்ட போகிறோம். மொத்தம் ரெண்டு கடை வந்து வெட்டுறோம். இந்த கடை மேலே குற வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு குற வச்சவங்க ஆனது வந்து நிற்க மாட்டேன்ருச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு கடை வளர்த்தினோம். அது வந்துட்டு நல்லா சம்மத்தாக நின்றுக்குவோம். அதில் வந்து மைக்குட்டியை பாப்பாவை எல்லாத்தையுமே வந்து குற வச்சு ஃபோட்டோ எடுத்துருக்கோம். சரி, இதில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குற வச்சோம். ஆனால் அது வந்து விட மாட்டேன்ருச்சு. அடுத்த இது வந்து ஃபங்க்ஷனுக்கு முந்த நாள் காலையில் எடுத்து வீடியோங்க. அந்த பூஜை சாமான்கள்லாம் வந்து எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் அந்த நம்ம தட்டத்தில் வைக்கிறக்காக காது குத்துறப்போ தட்டத்தில் வைப்போம் இல்லையா, ஏழு தட்டம் ஒம்பது தட்டம் அந்த மாதிரி அந்த தட்டத்தெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. இதெல்லாம் வந்து நீ கழுவி காய வச்சு எடுத்து கோயிலுக்கு கொண்டு போகிறக்காக எல்லாமே வந்து நம்ம பேக் பண்ணி வைக்கணும். பாருங்கள், ஃபுல்லாக வந்து பிதாம்பரி பவுடரு, புளி, லெமன் எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி பளிச்சுன்னு வச்சாச்சு. அடுத்து என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாகவே எழுதி வச்சுட்டேங்க. ஏன்னா நல்லா மறந்துடுறேன் ஃபுல்லாக. ஒரு சின்ன பொருள் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம அங்கே போய் ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டில் இருந்தது அப்படின்னா பிரச்சனையும் இல்லை. அதனால எல்லாமே எழுதி எல்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டிக் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், மளிகை ஜாமான் எல்லாமே வந்து முந்தினால் நைட்டு எடுத்து காருக்குள்ளே வைக்கிறக்காக வீட்டுக்கு வெளியில் வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு முந்தினால் நைட்டுங்க, எல்லோரும் வந்து ரிலேட்டிவ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகமாக வந்து யாரும் வரல, ஏன்னா நாங்கள் கோவிலே வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால எல்லாம் அப்படியே டேரெக்டாக வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் மட்டும் வந்திருந்தாங்க. மணி வந்து 10:30 மேலே ஆகுதுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக அந்த வீடியோ எடுக்க முடியல. அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா அந்த குட்டீஸ்லாம் வந்து தூங்காமல் விளையாண்டுட்டே இருந்தாங்க. மணி 10:30 தூங்கலனாலும் கூட பரவாயில்லைங்க, ஆனால் 1:00 தான் தூங்கினாங்க. எல்லோரும் வந்து செட்டு சேர்ந்து அப்படியே விளையாண்டுட்டே இருந்தாங்க. அப்புறம் நாங்களாம் வந்துட்டு ஃபுல்லாக வெங்காயெல்லாம் தொளிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் 1 நிமிஷம் கூட தூங்கலை நீங்கள் நைட்டு. விடிய விடிய ஒர்க்கெல்லாம் இல்லை, ஆனால் வந்து வெங்காயெல்லாம் தொளிச்சு எல்லாம் ரெடி பண்ணி பாத்திரம்லாம் நிறையா வந்து நம்ம சாப்பிட்டதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணி வைக்கும்போது 2:00 மேலே ஆகிடுச்சு. இனியும் தூங்கினோம் அப்படின்னா 1 ஹவர் தான் தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தூங்கவே இல்லை. அப்புறம் வந்து திரும்ப வந்து காலையில் குளிச்சுட்டே எழுந்திரிச்சு 4:00 வந்து பொங்கல் வச்சு மறுபடியும் ஒரு கடை வந்து தோட்டத்துலேயே வந்து வெட்டிட்டு போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு. அதனால் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கவே இல்லைங்க. எந்திரிச்சிட்டோம், தூங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்திரிக்க முடியாது 1 ஹவரில் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கவே இல்லை. அடுத்ததான் வந்து பாலெல்லாம் வந்து நல்லா காய வச்சு நைட்டே வந்து பெற போட்டு வச்சுட்டோங்க. நைட்டுக்கு வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா இட்லி, சட்னி, சாம்பார், அதுக்கப்புறம் வந்துட்டு உப்புமா இதுதான் வந்து செஞ்சோம். செஞ்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த பாத்திரம்லாம் வந்து நைட்டு 2:00 மேலே தான் வந்து எல்லாம் வாஷ் பண்ணி வச்சோம்.
அடுத்த 3 மணிக்கு போய் குளிச்சுட்டு 3:30க்கு வந்தாச்சுங்க. வந்துட்டு நீ வந்து பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பொங்கல் பானையெல்லாம் வந்துட்டு 3 நாளே கழுவி வச்சுருந்தோம். அதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து திருநூறு சந்தன குங்குமம்லாம் வச்சு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக இப்போ வந்து நம்ம பச்சரிசி எல்லாம் எடுத்து ஊற வச்சாச்சுங்க. அதை வந்து நல்லா கழிஞ்சு பொங்கல் பானையில் ஊற்றுறக்காக இப்போ வந்து நம்ம கழிஞ்சு அந்த தண்ணியை மட்டும் வடிச்சுக்கலாம். அரிசி இல்லாமல் நான் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக வந்து பொங்கல் வைக்கிறேங்க. அந்த மேரேஜ் ஆன புதுசில் வந்துட்டு நம்ம தான் வைக்கணும்னு சொல்லிட்டு வைப்போம். அப்போ வந்து எல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்தாங்க. நான் வந்து உள்ள இதெல்லாம் போட்டுட்ருந்தேன். இன்றைக்கி தான் வந்து நானும் ஃபஸ்ட்டு என் கையால் வந்து பொங்கல் வைக்க போகிறேன். இப்போ நம்ம பொங்கல் பானையில் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பு வந்து பற்ற வச்சு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பின்னாடி நின்று அம்மா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அது மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கேன். தெரியும் இருந்தாலும் வந்துட்டு நம்ம ஏதாவது தப்பாக பண்ணிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறக்காக அவங்களும் வந்து அப்படியே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பொங்கல் வந்து நல்லா வடக்கு பார்த்து நல்லா விழுந்துருச்சுங்க. பொங்கல் வந்து எப்படி விலகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு குடும்பத்தில் பெரியவங்கெல்லாம் வந்து குடும்பத்தில் ஏதாவது கஷ்டம் அந்த மாதிரி இருக்கா என்னன்னு சொல்லிட்டு பொங்கல் விழுகிறத வச்சு கண்டுபிடிப்பாங்க. இப்போ பொங்கல் வந்து நல்லபடியாக வச்சு முடிச்சாச்சுங்க. இனி அடுத்து வந்துட்டு காலையில் வந்து 1:30 மேலே ஆயிடுச்சு. இனி நம்ம வச்ச பொங்கல்லாம் வந்து எடுத்து வந்து வச்சுட்டு சாமி கும்பிட்டு கொண்டு வந்து வச்சுருந்த இல்லைங்களா தீர்த்த நீர் அதெல்லாம் எடுத்து வச்சு இனி வந்து கெடா வந்து துளுக்க கேட்டுற வேண்டியதுதான். இப்போ கடையை வந்துட்டு நைட்டே போய் அம்மா ஊர்லேருந்து பிடிச்சிட்டு வந்து இங்கே கட்டி வச்சாச்சு. இன்னொரு கடை வந்து நாங்களே வந்து விலைக்கு வாங்கிட்டோம். அது வந்து கோயிலில் விட்டோம். அதை வந்து நெக்ஸ்ட் Part-2 போடுறேன். இப்போ வந்து நம்ம வச்சு பொங்கல் வந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம கோயிலில் சாமி கும்பிட்டு எடுத்து வந்த திருநூறு அந்த தீர்த்தம் அது இருந்தால் தான் வந்து அதை போட்டால் தான் துளுக்குங்க. நான் நிறைய கடையில் பார்த்துருக்கேன் தீர்த்தத்தை மாற்றி போட்டால் கூட துளுக்காது. அந்த மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கு. அடுத்து அந்த மஞ்சள் தண்ணியில் வந்து அதை கலந்து வச்சிடலாம். இப்போ வந்து கடையை பிடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி அந்த திருநூறு அந்த தீர்த்தம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து 4 கால்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சு விட்டு மேலே முதுகில் வந்து தெளிச்சு விட்டு நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து துளுக்கும். அதுதான் வந்து இப்போ நடக்கும் பாருங்கள் அது எந்த மாதிரி துளுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து வாய்ஸ் வந்து மியூட் பண்ணிடுறேங்க. ஏன்னா கெடா வந்து கொஞ்சம் கத்திகிட்டே இருக்குது. அதை கேட்கும்போது நம்மளுக்கே வீடியோவில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியற மாதிரி கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் அந்த வாய்ஸ் வந்து நான் மியூட் பண்ணிடுறேன். இப்போ சூட மத்தியெல்லாம் பற்றி வச்சாச்சுங்க. பற்றி வச்சு கடாய்க்கு காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு அடுத்து நம்மளும் சாமி கும்பிட்டுடலாம். இப்போ எல்லோரும் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோங்க. இனி வந்து அந்த திருநூறை வந்து இந்த தீர்த்தத்துக்குள்ளேயே போட சொல்லிட்டாங்க. இப்போ அதை போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம கெடா மேலே வந்து கொஞ்சமாக வந்து தெளிச்சு விட்டால் போதும். பாருங்கள் லேஸாக தான் வந்து தெளிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க தண்ணி நிறைய ஊதுனா அது துளுக்காமல் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குடம் தண்ணி தூக்கி ஊற்றினாலும் அது துளுக்கணும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் துளுக்குங்க. இல்லைனா வந்து துளுக்காது. இப்போ பாருங்கள் முதல் டைம் வந்து துளுக்கிடுச்சு. அது வந்து சாமிக்காக துளுக்கணுது அப்படின்னு சொல்லுவாங்க. இனி 2வது தடவை துளுக்கணும். அது வந்து நம்ம குடும்பத்துக்காக துளுக்க போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் வந்து எதுவும் ஸ்கிப் பண்ணல எதுவும் கட் பண்ணலைங்க. 2வது டைம் துளுக்கிறதுக்கு நாங்கள் மறுபடியும் தண்ணி எதுவுமே வந்து போடலை. பாருங்கள் அது வந்து எப்படி துளுக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா கிழக்கு முன்னா பார்த்து நின்று நல்லா துளுக்குவோம். பார்த்தீங்கன்னா தெரியும்
அவ்வளோதாங்க. இப்போ இந்த கடை துளுக்கு கேட்டு வேலை முடிஞ்சதே நீ வந்து அடுத்து கோவிலுக்கு போயிட்டு இன்னொரு கடை வந்து இதே மாதிரி துளுக்கு கேட்டு பொங்கல் வச்சு எல்லாம் பண்ணணும். அந்த வீடியோ வந்து நான் Part-2 போடுறேன். இப்போ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது எல்லாம் Part-2 வந்து கண்டினியூ ஆகும். வீடியோ வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல், வர வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.